மாணவர்களிடையே ரூட்டு தள மோதல் எழுந்ததை அடுத்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை அமைந்தகரையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரூட்டுத்தள பிரச்சினையால் 50-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோடு தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், ரூட்டுத்தள பிரச்சினையால் பச்சையப்பன் கல்லூரியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன நடந்தது, மாணவர்களிடையே என்ன மோதல்? சென்னையை உள்ள கல்லூரியில் அடிக்கடி வந்து அவ்வப்போது வந்து ரூட்டுத்தள பிரச்சனை பெரிய மோதல் நடந்து கொண்டது. இந்த பிரச்சனை விவகாரம் சமீபத்தில் வந்து காவல்துறையினர் மிகுந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு கட்டுக்கு கொண்டதாக கடைசியாக பச்சைப்பன் கல்லூரியில் கடந்த 2019 ரூட்டுத்தள பிரச்சனை நடைபெற்றது. இந்நிலையில் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரூட்டுத்தள பிரச்சனையால் வந்து 50-க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா வள்ளலார் நகரில் இருந்து திருவேற்காடு செல்லக்கூடிய பேருந்து அரும்பாக்கம் வழியாக செல்லக்கூடிய நேரத்தில் பிறந்திருக்கும் போது ஒரு பிரிவை சேர்ந்த மாணவர் இன்னொரு பிரிவை மாணவர்களை தாக்கி பிரச்சனை ஏற்பட்டதால் வந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் வந்து அதிர்ச்சி அடைந்து அங்கு அவ்வப்போது அந்த பதற்றம் அடைந்து ஓடி செதறி ஓடி சென்றார்கள். இப்பிரச்சனை கட்டுக்கோப்பு கொண்டுவதற்காக அரும்பாக்கம் போலீசார் விரைந்து வந்து நடவடிக்கை எடுத்த போது இந்த பிரச்சனை சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் எல்லாம் தப்பித்து ஓடிவிட்டார்கள். கடைசியில் விசாரிக்கும் போதுதான் தெரிந்தது இந்த விசாரணை வந்து ரூட்டுத்தள பிரச்சனை வந்து இந்த மோதல் நடைபெற்றது. மாணவர்கள் கத்தியிலும் அங்கு வந்து பாட்டில் மற்றும் கல்லால் வீசி தாக்குதல் நடத்தியதையும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் பெரிதாக்கப்படுவதற்காக ஒரு முடிவு தீவிரமாக அடுத்த கட்டமாக வந்து கல்லூரிகளுக்கு சென்று அவர்களுக்கு கவுன்சில் கொடுப்பதற்காக ஒரு முயற்சி மேற்கொண்டு வர இருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.